ஹலோ, வணக்கம். நான் திருமூலர் யோக சித்த பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். நான் இப்போது வெனீஸில் உள்ளேன். இப்போது நீங்கள் பார்ப்பது வெனீஸில் உள்ள வாட்டர் வைஸ். இப்போது நான் பேசப்போவது மூன்றாவது கண்ணை திறத்தல், ஓப்பன் தி தேர்ட் ஐ, மூன்றாவது கண். இது பற்றி பேசப்போகிறேன். மூன்றாவது கண் என்றால் நமக்கு சிவபெருமான் தான் ஞாபகம் வரும். சிவபெருமானுக்கு தான் மூன்றாவது கண் இருக்கிறது. இதே போன்று ஒவ்வொரு ஒவ்வொருவரிலும் இந்த மூன்றாவது கண் உள்ளது. அந்த மூன்றாவது கண்ணை திறந்தால்தான் ஞானம் சித்திக்கும், ஞானம் வரும், முக்தி கிடைக்கும். ஆகவே இந்த மூன்றாவது கண்ணை திறத்தல் பற்றி தான் இப்போது பேசப்போகிறேன். மூன்றாவது கண் என்றவுடன் நமக்கு இந்த சினிமாவில் உள்ள ஒரு சீன் ஞாபகம் வரும். நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதிடுவார் நக்கீரர் வாதிடுவதும், சிவபெருமான் வந்து அவரை நெற்றி கண்ணால் எரிப்பது போன்ற சீன் ஞாபகம் வரும். நெற்றி கண்ணால் எரிப்பது எதுவுமே திருப்பி வராது, அது ஒரு முக்கியமான கருத்தாகும். இதன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நெற்றி கண் என்று ஒரு மூன்றாவது கண் என்று ஒரு நிகழ்ச்சி, டிவி நிகழ்ச்சி வருகிறது. அவர்கள் பல இடங்களிலும் சென்று சித்தர்களை தேடுதல் வேட்டை, சித்தர்களை தேடுவதும், இந்த தேடுதல் வேட்டை இப்போது தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக உள்ளது. ஆகவே தான் அவர்கள் தேடி தேடி சாக்கடையில் போய் சித்தர் இருக்கிறாரா, குப்பையில் இருக்கிறாரா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாரா, இந்த மனநோயாளிகளை முதல்ல அவர்கள் வந்து சித்தர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். நம் தமிழ்நாட்டில் 18 சித்தர்கள் என்றுதான் பெயர். ஆனால் உண்மையிலே அதிகமான சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நூல்கள், 18 சித்தர்கள் நூல்கள், திருமூலர், திருமந்திரம், அகஸ்தியர் நூல்கள், ஏராளமான நூல்கள் இருக்குன்னா அதை படித்தால் நமக்கு சித்தர்களுடைய அறிவு கிடைக்கும். ஆகவே திருமந்திரம் போன்ற நூல்களை பயின்று பயனடையலாம். சரி, இந்த மூன்றாவது கண் வந்து நம்முடைய புராணத்திலும் உள்ளது. புராணத்தில் என்னவென்றால், சிவபெருமான் வந்து மூன்றாவது கண்ணை திறந்து முப்புறம் எரித்தார். முப்புறம் என்பது மூன்று அசுரர்கள் சேர்ந்து அவர்கள் வைத்திருந்த கோட்டைகள். அந்த கோட்டைகளை கொண்டு ஒவ்வொரு இடத்தில் போயிருந்து அந்த இடத்தை அழித்து விடுவார்கள். இதுதான் முப்புறம். இந்த புராணத்தில் சிவபெருமான் மூன்றாவது கண்ணை வைத்து முப்புறம் எரித்தார் என்று இருக்கிறது. இந்த முப்புறம் என்பது அது ஒரு புராணம். ஆனால் உண்மையில் தத்துவ விளக்கம் என்னவென்றால், ஆணவம், கர்மம், மாயை என்ற மூன்று கோட்டைகளை நாம் முக்கண்ணை, மூன்றாவது கண்ணை திறந்தால் அழிக்கலாம் என்பதுதான். இதை திருமூலர் தெளிவாக கூறுகிறார். முப்புறம் எரித்தனர் என்பர் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம். அது மும்மல காரியம் ஆணவம், கர்மம், மாயை, இந்த இதுதான் அவர் சிவபெருமான் எரித்தார் என்பது தான் இதனுடைய திருமூலர் கூறக்கூடிய தத்துவ விளக்கம். ஆகவே மூன்றாவது கண்ணை திறந்தால் நாம் இதையெல்லாம் எரிக்கலாம். இதுபோக உங்களுக்கு தத்துவ விளக்கம் சிவஞான போதத்தில் உள்ளது என்னவென்றால், ஊனக்கண் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி, துராத்துணை தேரென பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் ஐந்தெழுத்தே. அதாவது நம்முடைய கண், நம்முடைய ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய கண் வந்து ஊனக்கண் என்கிறார்கள். ஊனில் அமர்ந்த கண் அல்லது ஊனக்கண் என்றால் இந்த கண்ணினால் பதியை, ஆண்டவனை உணர முடியாது. இது உலகியல் ஞானம். அதாவது ஐம்புலன்கள், ஐம்பூதங்களின் சேர்க்கை, இதை பார்க்க தான் நம்முடைய இந்த கண் பயன்படும். இந்த பஞ்சபூதங்களை தாண்டிய, அந்த பஞ்சபூதங்களை படைத்த இறைவன் சிவனை அறிய இந்த கண் இருந்தால் போதாது, அதற்கு ஞானக்கண் வேண்டும். அந்த ஞானக்கண்ணினால் சிந்தை பதியினை சிந்தை, பதி என்றால் இறைவன், சிவன். சைவ சித்தாந்ததில் பசு, பதி, பாசம் என்பார்கள். பதி என்றால் இறைவன், பாசம் என்றால் உலகியல், பசு என்றால் ஆன்மா. ஆகவே இந்த ஞானக்கண்ணை திறந்தால்தான் சிவன், இறைவன் தென்படுவார். அவ்வாறு தென்படும் போது அவர் அருளில், நிழல் அவருடைய அருளில் பயனடைவார்கள். அவ்வாறு வரும்போது இறுதியாக பஞ்சாட்சரம், ஐந்தெழுத்து மந்திரத்தை நினைத்த வண்ணம் முக்தாத்மா, அதாவது முக்தி அடைந்த ஆன்மா இருக்கும் என்பது தான் இந்த சைவ சித்தாந்த விளக்கம்.
சரி, இந்த விளக்கங்களில் ஆகவே நாம் வந்து நெற்றிக்கண்ணை திறப்பது என்பது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த நெற்றிக்கண் என்பது உங்களை திரிசூலம், சிவன் கையில் வைத்திருக்க திரிசூலத்திலும் இந்த நெற்றிக்கண் உள்ளது. அந்த திரிசூலத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து அது சூரியாக்கினி, சோமாக்கினி, அக்கினி என்ற மூன்று அமைப்பு உள்ளது. அதாவது இடகலை, பெண்கலை, சுழுமுனை. சுழுமுனையை திறந்தால்தான் ஞானக்கண் திறக்கும். சூலாயுதத்தில் மூன்று கோடுகள் மாதிரி இருக்கும், அதில் நடுவில் உள்ளது இந்த முக்கண், மூன்றாவது கண். அந்த சிவபெருமான் கையில் உள்ள ஆயுதத்தை எடுத்து எறிந்தால் அது பகைவரை அழித்து கொண்டு திருப்பி வரும். இதே போன்று நாம் வந்து முக்கண்ணை, மூன்றாவது கண்ணை திறந்தால் நம்முடைய அகப்பகைய பகைகள், நம்மளுடைய உள்ளே இருக்கும் பகைகள், ஆணவம், கர்மம், மாயை அழிக்கலாம். இந்த புறத்தே உள்ள பகைகளும், அதாவது தத்துவ கூட்டங்களையும் அழிக்க முடியும் என்பது தான் இந்த தத்துவம். இந்த மூன்றாவது கண் பற்றிய காட்சி உலகளவில் ஆப்பிரிக்காவில் உள்ள ட்ரைபல் டான்ஸில் முதலாக உண்டு. ஆகவே இந்த மூன்றாவது கண்ணை எங்கு இருக்கிறது, மூன்றாவது கண் எங்கு இருக்கிறது என்று முதலில் பார்ப்போம். அதற்கு அடுத்தபடியாக எப்படி திறக்கலாம் என்று பார்ப்போம். சுஷும்னா, நம்முடைய புருவ மத்தியில் சுஷும்னா இருக்கிறது. அந்த சுஷும்னா சுழுமுனையின் நேரே உள்ளே நம்முடைய மூளைப்பகுதியில் பீனியல் கிளாண்ட் இருக்கிறது. அதுதான் வந்து மூன்றாவது கண் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்கள். அதிகபட்சமானவர்கள் அதைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் இந்த சுழுமுனையின் ஜஸ்ட்டு ஒரு சற்று மேலாக மனசு என்று ஒரு சக்கரம் இருக்கிறது. அந்த சக்கரத்தில் ஆறு இதழ் கொண்ட தாமரை, அதில் ஐந்து இதழ்கள் ஐம்புலன்களையும், ஆறாவது இதழ் பீனியல் கிளாண்டோட கனெக்ஷன் உண்டு, உறக்கத்தை கண்ட்ரோல் செய்வதுமாகும். இதுதான் மூன்றாவது கண் என்று கொள்ளத்தகும். ஏனென்றால் பல இலக்கியங்களில் இந்த மூன்றாவது கண் என்பது நெற்றி புருவத்தில் அரை இஞ்சு உள்ளே இருக்கிறது, அரை இஞ்சு உள்ளே இந்த சக்கரம் தான் இருக்கிறது. பீனியல் கிளாண்ட் என்பது பல இஞ்சு உள்ள உள்பக்கம் இருக்கிறது. ஆகவே இதுதான் மூன்றாவது கண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை திறந்தால் பொறி புலன்கள கடந்த அறிவு ஏற்படும். ஏனென்றால் இதில் உள்ள ஐந்து இதழ்கள் ஐந்து ஆதாரங்களையும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும். ஆறாவது இதழ் அந்த பொறி புலன் கடந்த அறிவு, அதாவது டிரான்சென்டென்டல் நாலேஜ் கிடைக்கும். இந்த நாலேஜ் கிடைக்கும்போது உண்மை புலப்படும். இந்த உண்மை புலப்படும் போது அதுதான் மெய் ஞானம். ஞானம் என்றால் அறிவு, மெய் வந்து ரியல் ஃபேக்ட் ஃபைண்டிங், ரியல் நாலேஜ். இந்த நாலேஜ் வரும்போது தான் அவன் வந்து பிரச்சனைகளிலேருந்து விடுபடுகிறான். முக்தி என்பது ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருப்பது அல்ல. முக்தி என்பது இந்த தத்துவ கூட்டங்கள், உங்களுக்கு 96 தத்துவங்கள்லேருந்து விடுதலை. அந்த தத்துவங்கள் தான் தலைகளாக அமைகின்றன. தலை சைவ சித்தாந்த தலைகள் என்பாங்க, பாண்டேஜஸ். இந்த ஞானம் கிடைக்கும்போது நம்ம அந்த பாண்டேஜஸ்லேருந்து நாம் விடுதலை அடைவோம். அதுக்காக தான் மூன்றாவது கண்ணை திறப்பது, ஞானக்கண். இந்த கண்ணை வந்து திறப்பதற்கு பல வகையான யுக்திகள் சொல்லுகிறார்கள். அதாவது மந்திரங்கள் இருக்கின்றன. தூத் என்ற மந்திரம் ஒன்று, அதை கூறிக்கொண்டே இருந்தால் நெற்றி பகுதியில் வைப்ரேஷன் ஏற்படும். அப்படி வைப்ரேஷன் ஏற்படும் போது மூன்றாவது கண் திறக்கும் என்று இருக்கிறது. இதுபோன்று பெருவரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்து செய்யும் பல முத்திரைகள் இருக்கின்றன. அந்த முத்திரைகளை பயன்படுத்தும் போதும் நமக்கு வந்து என்னவென்றால் அந்த மூன்றாவது கண் திறக்கும். ஆனால் இதைவிட இப்போது என்னவென்றால் லேமிஸ் தியரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோர்சஸ். ரெண்டு ஆணியில் ரெண்டு கயரை தொங்க விட்டு அதனை நடுவில் இன்னொரு கயரை கட்டி அந்த கயரில் வந்து வெயிட்டை போடுவார்கள். வெயிட்டை போட்டால் அந்த வெயிட்டுக்கு ஏற்றவாறு அதற்கு எதிர்ப்புறத்தில் ஒரு ஃபோல்ஸ் பில்டப் ஆகும். அதை வரைபடத்தில் டாட் அடித்து காமிப்பார்கள், இந்த வரைபடம். அதே போன்று அந்த தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம மூன்றாவது கண்ணை திறக்கலாம். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் கிரேதகம் என்ற பயிற்சி உள்ளது. கிரேதகம் என்பது இந்த லேமிஸ் தியரம் கண்டுபிடிக்கும் முன்னாடியே நம்முடைய வேதாந்தத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த தத்துவத்தை நாம் தான் முன்னோடிகள். இரண்டு கண் பார்வையை நீங்கள் ஒரு ஜோதியில் ஒரு 5 அடி அல்லது 6 அடி முன்னாடி சுழுமனையின் நேர் மட்டத்தில் நேர தூரத்தில் வைத்து அதை பார்த்து கொண்டு நம் பார்வையை அழுத்தினால் அந்த ஜோதியின் நேர் எதிராக நம் சுழுமுனையில் வந்து அந்த ஃபோல்ஸ் அதை வந்து தாக்குதல் ஏற்படுத்தி மூன்றாவது கண்ணை திறக்கும். அந்த பயிற்சிக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டு பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பெருவரல் மகப்பெருவரலை உற்று கவனிப்பார்கள். இவ்வாறு கவனிக்கும் போதும் அந்த பார்வை ஒரு இடத்தில் குவிந்து அதிலே நாம் பார்வையை அழுத்தும் போது அதுக்கு நேர் எதிராக வந்த ஒரு சக்தி வந்து நம் சுழுமுனையில் தாக்கத்தை ஏற்படுத்தி ஓப்பன் நம்முடைய மூன்றாவது கண்ணை திறக்கும். இதுபோல தான்
மூக்கு நுனியை பார்த்தல். மூக்கு நுனியை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபோல்ஸ் பில்டப் ஆகுது நாம் உணரலாம். நம்முடைய நெட்டி பகுதியிலும் தலையின் அகத்து உள்ளேயும் ஒரு மேக்னெட் போன்ற ஒரு காந்த சக்தி தாக்குதலை ஏற்படுவதை உணரலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா இந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் ஃபோல்சஸ் எல்லாமே ஸ்தீரம் அடிப்படையில் இருக்கும். இதுபோக தான் அஸ்வினி முத்திரை இதே மாதிரி. அஸ்வினி முத்திரை என்றாலும் பத்மாசனத்தில் இருந்து கொண்டு பார்வையை நெஞ்சு பகுதியில் குவிய வைக்கும் போதும் நம்ம தலையின் உள்ளே ஒரு சக்தி புகுந்து செயல்படுவதை நம்மால் உணர முடியும். இதுவும் லேமிஸ் தியரம் அடிப்படையில் தான். இந்த ஃபோல்ஸ் ரிசல்டன்ட் ஃபோல்ஸ், அதுக்கு பேர் ரிசல்டன்ட் ஃபோல்ஸ். அந்த ஃபோல்ஸ் வந்து அதில் எவ்வளவு தாக்கம் ஏற்படும் என்று இதெல்லாம் அவர் இந்த தியரத்தில் குறிப்பிடுகிறார். அதே அளவு தாக்கம் நம்முடைய சுழுமுனையிலும் அதன் உள்ளே பிரெயின் உள்ளே இருக்கும் பீனியல் கிளாண்டையும் வந்து தூண்டுதல் பண்ணும். இந்த தூண்டுதலின் அடிப்படையில் மூன்றாவது கண்ணை திறப்பது என்பது வெறும் அது உண்மையிலே சயின்டிஃபிக்கான அரேஞ்ச்மெண்ட். இதன் மந்திரம் இருக்கிறது, மந்திரத்தை விரும்புவோர் மந்திரத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி உங்களுக்கு முதிரைகள் இருக்கின்ற அந்த முதிரைகளை பயன்படுத்தியும் திறக்கலாம். இந்தபடியாக இந்த மூன்றாவது கண் திறப்பதனால் என்ன பிரயோஜனம் என்று பார்த்தால் அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், மட்டுமல்ல ஆரோக்கியமும் ஏற்படும். ஏனென்றால் இதுதான் உண்மையிலே சீட் ஆஃப், அதாவது ஞான பீடம். இந்த பீனியல் கிளாண்டு சுரந்தால் இந்த பிச்சுட்ரி கிளாண்டும் மற்ற கிளாண்ட் எல்லாம் அதுக்கு கண்ட்ரோலில் வரும். இதை கண்ணை மூடி தியானம் செய்யும்போது தான் இந்த பீனியல் கிளாண்டு மிகவும் சிறப்பாக செயல்படும். அதுபோல் இந்த மனசக்கரமும் அதே மாதிரி தான் செயல்படும். இந்த மூன்றாவது கண்ணை திறந்தால் அறிவுத்திறம் மேம்படும், ஆரோக்கியம் மேம்படும். ஆகவே இதற்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். தேவையானவர்கள் மிஸ்டிக் திருமூலா gmail.com தொடர்பு கொள்ளலாம். ஆகவே இந்த பயிற்சிகளை உங்கள் இடத்திற்கு வந்து ஒவ்வொரு இடத்திலும் வந்து கொடுக்குறோம். அந்த பயிற்சிகள் அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ண விரும்புபவர்களும் என்னோட தொடர்பு கொண்டால் இந்த பயிற்சிகளை நாம் அங்கே சயின்டிஃபிக்கான முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு திறக்கலாம் என்பதை தெரிவித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம்.